கொஞ்சம் நெருங்கி பாருங்க. அப்பதான் எனக்கு பிரயோஜனம் ஆயிருக்கும், உங்களுக்கு சேர்ந்து ஒரு அறிவித்தல சொல்லிட்டு நாங்க ஹதீஸ்ல விடப்பட்ட ஹதீஸ்ல தொடர்புடைய விஷயத்தை என்ன அறிவிப்பு சொன்னா, நாங்க இஃப்தாருக்கு முன்னால பார்த்தோம் சில விஷயங்களை, சில விஷயங்களுக்கு முன்னால பயன்படுத்தி கொள்வோம். அந்த ஒரு விஷயத்துல இப்ப லைலத்துல் கத்ர் எதிர்பார்க்கப்படுகின்ற ரமலானினுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். மாஷா அல்லாஹ் சவுதி நாட்டை பொறுத்தவரை, அல்லது அரபு வளைகுடா நாட்டை பொறுத்தவரையில இரவு நேர தொழுகைக்கு இந்த ரமலான் மாதத்தின் விசேஷம் தான். கண்ணியம் நிறைந்தவர்களே, இப்ப கூட்டுல ஒருத்தர் குழப்பம் பண்றாரு, என்ன குழந்தை நாங்க பெற்ற பையன் குழப்பம் பண்ணினா என்ன பண்ணுவோம்ப்பா, இவர் சரி வராது, இவரை வேற ஒரு இடத்த கொண்டு விட்டு பார்ப்போம், மாற்றம் வருதா, ஒண்ணுக்கும் கட்டுப்பட மாட்டான், ஏதாவது ஒரு பயிற்சியில கொண்டு விடுவோம், ஒண்ணுக்கும் இல்லாட ஒரு கார் மெக்கானிக்கிட்ட கொண்டு விடுறது, இவனை கொஞ்சம் திருந்திட்டாங்க, கார கருத்துல மாதிரி திருந்திட்டா அப்படின்னு. அது மாதிரியான ஒரு திருத்தல் அமைப்பு தான் இந்த நோன் வல்லாபுத்தால தந்திருக்கிற அமைப்பு தான். நானும் தான் நீங்களும் தான், மனிதனுக்கு அடிப்படையில் ஷெய்தானினுடைய வஸ்வஸா, ஷெய்தானினுடைய தூண்டுதலால், உலக ஆசைகளால் பல பாவங்களில் ஈடுபட்டிருப்போம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப எங்களுக்கு நல்லதொரு இடமும் நல்லதொரு களமும் தேவை, நல்லதொரு இடம் தேவை, நல்லதொரு சந்தர்ப்பம் தேவை, எங்களை மாற்றிக் கொள்வதற்கான நல்ல இடமும் தேவை, நல்ல சந்தர்ப்பம் தேவை, ரெண்டும் இருக்கிறது. தாராளமாக பள்ளி வாயில்கள் அளவுக்கு அதிகமாகவே ஏசி ஓடிக்கொண்டிருக்கிறது, எந்த வேர்வையும் கிடையாது. நல்ல சந்தர்ப்பம், பள்ளி வாயில்கள் வேண்டிய எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான தொழுவதற்கு மாதிரியான அமைப்புகள் ஆக்கி இருக்கிறது. எல்லோரும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று நினைத்து அழுதார். தன்னுடைய கடமைகள் சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழகாக ஓதக்கூடிய ஆளுங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஓதுங்க, ஒரு தடவை சமாதி ஓதி கொண்டிருக்கிறார். இப்படித்தான் ஒவ்வொரு சாட்சியாளர்களும் கொண்டு வரப்படுவார்கள். உண்மை இந்த சமூகத்திற்கு சாட்சியாளராக கொண்டு வந்தால், அதாவது கடமைகள் எல்லாம் சரியாகப்பட்டு விட்டதா என்று ஆய்ந்து வருகிறதுல அழுகிற சத்தம் கேட்குது, ஓதினவர் நிறுத்துங்க நிறுத்துங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓதவான எனக்கு இது கங்கால தாங்க முடியல. இப்படித்தான் நாளை மறுமையில் நபியும் கொண்டு வரப்படுவார், சமூகமும் கொண்டு வரப்படும். என்னத்தில் அல்லாஹு தஆலா கேட்பான், அதுக்காக நான் சொல்லாம கேட்க முடியவில்லை சொன்னாங்க. இருந்து சாபகம் கேட்டா யார் சொன்னா, உங்களுக்கு குர்ஆன் இறங்குகிறது, உங்களுக்கு குர்ஆன் இறங்குகிறது, நாங்க உங்களுக்கு ஓதி காட்டணுமா என்று கேட்டாங்க. இல்ல நான் ஆசைப்படுகிறேன், குர்ஆனை கேட்க நான் ஆசைப்படுகிறேன், அந்த குர்ஆன் வழிகாட்டலில் என்னுடைய வாழ்க்கையின் திருப்பமும் என்னுடைய இபாதத்தின் நிரப்பமும் வர வேண்டும் என்ற ஆசை ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. இதுதான் நடக்குது இரவு நேர தொழுகையில், குர்ஆன் அதிகமாக ஓதுறாங்க. அது ஒன்றும் சம்பிரதாய முஸ்லீம்களுடைய சடங்கு நிகழ்ச்சி அல்ல. குர்ஆனை பொருள் அறியாமல் கேட்டுக் கொண்டிருந்தாலும் மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும், அதுதான் குர்ஆனுக்குரிய சக்தி. நாம நம் குர்ஆன் பொருள்களுக்கு அசலத்தை ஏற்றுக்கொண்டோம். அரபியில் இருக்கிறது, அது குர்ஆனுக்கே உரிய சிறப்பு. சரியாக சொல்ல போனால் அரபு நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு கூட குர்ஆனினுடைய சரியான மொழிபெயர்ப்பு விளங்க மாட்டார், அது படிக்கும். இருந்தாலும் அந்த ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, ரம்யமான சூழ்நிலை, அழகான அமைப்பு, எந்த விதமான சூடும் இல்லாத பள்ளிவாயல், அழகான துணியிலே ஓதக்கூடிய இமா, நாம் கட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்ல கேள்வி கேட்போம், வேலை செய்யலாம், கொம்பனியில மேனேஜரா இருக்கலாம், வைத்தியசாலையில வேலை பார்க்கலாம், என்ன போல பயன் பண்ணலாம், எந்த பகுதியில் இருந்தாலும் அங்கெல்லாம் பள்ளிவாயில் இருக்கிறது, சந்தர்ப்பம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது, யாரும் தப்ப முடியாது. எனவேதான் இஃப்தாருக்கு முன்னதை சொன்னதை போல சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி நாங்க அடுத்த வருஷம் முதுமையாயிருவோம் சிலாக்கள், அடுத்த வருஷம் சிலாக்களுக்கு நோய் வந்துடும், அடுத்த வருஷம் சிலாக்களுக்கு வேலை வெட்டி வந்துடும், அடுத்த வருஷம் சிலாக்களுக்கு வறுமை வந்துடும், அடுத்த வருஷம் சிலாக்கள் போதா போயிருவாங்க. அந்த அஞ்சு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா. எனவே இந்த சந்தர்ப்பத்தை, அழகான சந்தர்ப்பத்தை ஏற்று தந்திருக்கிறார்கள், நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும்.
அந்த தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும். அதில் சிறப்பு இருக்கிறது. நாங்கள் தொழுகின்ற அந்த நாள் எங்களுக்கு நேரானவர்களின் பாதையை காட்டி விடுவாயாக, வழிகட்டவர்களுடைய பாதையை காட்டி விடாதே. எல்லோரும் சொல்கிறார்கள் ஆமீன். பிறகு அல் குர்ஆன் இறங்கப்பட்ட மாதத்தில் அல் குர்ஆன் ஓதப்படுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே, அழகான சூழ்நிலை, அழகான சந்தர்ப்பம், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் பாவத்திலே ஈடுபட்டவர்களாக இருக்கிறோம், சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நாங்கள் அந்த பாவத்திலே இருந்து வெளியாகுவதற்கான எல்லா விதமான சந்தர்ப்பங்களையும் அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே ஏற்படுத்தி தந்திருக்கிறார். தூங்குவதற்கும் சந்தர்ப்பம், வீட்டில் நல்ல அழகான ஏசி இருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, நாங்கள் அந்த மறந்து விடப்பட்ட அந்த ஹதீஸ் என்ற ஒரு தொடரை சொன்னேன். அதில் அவர் ஹதீஸை சொல்லி நான் விஷயத்தை முடித்துக் கொள்கிறேன். இதோடு தொடர்புபடு, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைகிற போதோ, தன்னுடைய வீட்டுக்குள் நுழைகிற போதோ, ஔதுபி கலிமாத் இல்லாஹி தாம்மாதி மின் குல்லி ஷர்ரி மாஹலக் சொல்லி பாருங்கள். ஔதுபி கலிமாத் இல்லாஹி தாம்மாதி மின் குல்லி ஷர்ரி மாஹலக். அன்றே இரவு அவனுக்கு எந்த விதமான ஆபத்துகள் வந்தது? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைகிற போதோ பிஸ்மில்லாஹ் என்று சொல்கிறானோ, அப்போது ஷைத்தான் விரண்டோடுகிறான். சொல்லுவான் தன்னுடைய கூட்டாளிகளே, இன்றைக்கு எங்களுக்கு தூங்குறதுக்கு இடம் கிடையாது என்று சத்தம் போட்டு போவான். பிறகு வீட்டுக்குள் வந்து சாப்பிடுகிற நேரத்திலே ஒரு மனிதன் பிஸ்மில்லாஹ் என்று சாப்பிட்டால் சொல்லுவான், இன்றைக்கு தூக்கமும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. நான் ஒரு ஹதீஸை இதோட சம்பந்தப்பட்டு சொல்றேன். அப்ப வீட்டுக்குள் வரும்போது பிஸ்மில்லாஹ் சொன்னால் தன்னுடைய கூட்டாளிகளை கூப்பிடுவான், வாங்க இன்னைக்கு எங்களுக்கு தூங்குறதுக்கு இடம் கிடைத்திருக்கிறது. சாப்பிடும் போது பிஸ்மி சொல்லல, கூப்பிடுவார் தங்களுடைய கூட்டாளிகளை, ரெண்டு விஷயம் கிடைத்திருக்கிறது, தூங்குறதுக்கு இடமும் கிடைத்திருக்கிறது, சாப்பாட்டுக்கு இடமும் கிடைத்திருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவர் சாப்பிடுவதை பார்த்துக் கொண்டிருந்த போதும் சிரித்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அந்த மனிதன் ஆரம்பத்திலே பிஸ்மி சொல்ல மறந்து பிறகு பிஸ்மியை ஆரம்பித்தான். பிஸ்மில்லாஹி அவ்வளவு என்று ஆகிறபு என்று ஆரம்பித்தான். நாங்கள் படுப்பதற்காக பயன்படுத்துகிற அந்த இடம், அங்க போகும்போது கண்டிப்பாக கதவை திறக்கும் போது பிஸ்மில்லாஹ் என்று திறக்கும், பிறகு சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹ் என்று சாப்பிடணும். ஷைத்தானுக்கு இடம் கிடைக்காது. எனவே கண்ணியமானவர்கள், அந்த ரூம்ல ஷைத்தான் இருக்க மாட்டேன். அந்த ரூம்ல ஷைத்தான் இருக்கும் போதுதான் அங்கே சாராயம் குடிக்கிற இருப்பார், பாவம் செய்ய நினைப்பான், தூங்க நினைப்பான். பிறகு ஷைத்தான் காதிலே ஊதுவான், காதிலே மூத்திரம் பேய்கிறான். இப்படி எல்லாம் ஹதீஸ்கள் வரப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு புனிதங்கள் நிறைந்த அல் குர்ஆன் இறங்கிய அல் குர்ஆன் நம்ம பார்க்கறது இன்னைக்கு அல் குர்ஆன் ஒரு பக்கத்துல யாரோ ஒருத்தர் மூத்திரம் பேய்ஞ்சிட்டானா, அல் குர்ஆனுடைய வசனத்தை விளையாட்டு ஒரு மூலிகை அடிக்கிறாங்க, அல் குர்ஆனுடைய வசனத்தை ஒருத்தர் விளையாட்டு இயக்கத்தை ஏசுறாங்க, அல் குர்ஆன் ஓதப்படுகிறது சொல்லுறாங்க. யாரோ ஒருத்தர் நெட்டில் ஒரு செய்தியை போட்டுனாரு, எங்கேயோ ஒரு இடத்துல அல் குர்ஆன் என்ன செஞ்சுட்டானா, காலால மிதிச்சுட்டானா, இவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா கொதிக்கிறாங்க, விழுகிறாங்க, ஆர்ப்பாட்டம், நகரங்கள் எரிகிறது, அந்நிய மத சகோதரர்கள் அடிக்க முடிகிறார்கள். என இவருடைய வேதம் புறக்கணிக்கப்பட்டு விட்டதா, இவருடைய வேதம் ஓதப்படுகிறது, பள்ளி வாயிலுக்கு பக்கத்திலே ரூம் இருக்கிறது, தகஜத்தின் நேரத்திலே தராவி தகஜத்து தொழுகை நடக்கிறது, அழகான ரம்யமான குரல், பொருள் விளங்கல்ல நமக்கு குர்ஆன் ஓதுறதுல, பொருள் விளங்கல்ல. ஆசியா இருக்கிறீங்க அவங்களை கேட்கறதுக்கு, அல்லாஹு தஆலா ரஹமத் செய்ய வேண்டும், அரபிக்கு நல்லா ஓதுறாங்க பாத்தீங்களா. எங்க கோபம் வரணும், அடே குர்ஆன் ஓதப்படுகிறது, நான் தூங்கி கொண்டிருக்கேன், எனக்கு கோபம் கிடையாது. எங்கேயோ நெட்டுல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல அல்லது பேஸ்புக்ல எவனோ ஒண்ணு விட்டுட்டாங்கிறதுக்காக கோபம் வருது. அப்ப நாம தூங்கி கொண்டிருந்தால் நபிகள் அறிக்கை எவ்வளவு போகணும், எவ்வளவு சந்தர்ப்பம் போகணும்.
எவ்வளவு பார்க்கும் புனிதம் நிறைந்த ஒரு ஊரிலே இருக்கிறோம். மக்கா மிச்சம் கிட்டத்தில் இருக்கிறது, மக்காவுக்கு தனி புனிதம் இருக்கிறது, குருவான் இறங்கிய ஒரு ஊரிலே இருக்கிறோம். பிறகு தூங்கிக் கொண்டிருக்கிற நபிகளாருக்கு எவ்வளவு கோபம் வர வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எஞ்சி இருப்பது ஒரு 6 அல்லது 7 நாட்களுக்குள்ள அந்த காலப்பகுதிகள் இரவு நேர வணக்கத்திலே கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். பாவத்திற்காக நீங்கள் தௌபா செய்யுங்கள். ஒரு விஷயத்தில் மாத்திரம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடிப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறார். துவா கேட்கிற நேரத்தில் கத்திரத்துமாறு வேற எதிலையும் நடிக்க முடியாது. இவுக்கு ஒரு தவாக்கு என்று சொன்னார். அப்படியே கோபாவுக்கு வருகிற நேரத்தில் அவருடைய மேல் சுடித்து கத்துக்கிறார். ஒரு பெண்மணி சொத்து போட்டு கத்துக்கிறார், சுத்தத்திலே விழுகிறார். எனக்கு தெரியாமல் என்னுடைய கண்ணீர் கண்ணீர் வருது. நாங்கள் தான் ஈமானை இபாதத்தை வரவேற்க வேண்டும். அது வராது, நாங்கள் வரவேற்க வேண்டும். இரவு நேரத்திலே தனித்திருந்து அழ வேண்டும். தாய் தந்தையருக்காக கண்டிப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். மணி மக்களுக்காக கண்டிப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரசூலுல்லாவுக்காக கண்டிப்பாக சலவாத்து சொல்ல வேண்டும். பாவங்களிலே இருந்து வீழ்ச்சி பெற்று நிச்சயமாக இந்த ரமலானில் ரைஹான் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தின் கதவின் மூலமாக சுவர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். கேட்ட உங்களுக்கும் சொன்ன எனக்கும் அந்த அமல்களை செய்வதற்குரிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ்வுத்தாலா தந்தருவானாக. யாவல்லா எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக. இரவு நேர இபாதத்துக்காக எங்களுக்கு நல்ல கேள்வி நல்ல நேர கால சுதந்திரத்துக்கு தந்தருவாயாக. குர்ஆனை ஓதக்கூடிய குர்ஆனை கேட்கக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. சுவர்க்கத்தின் கண்ணுக்குள் தந்தருவாயாக. வாசல் தவானான் والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته